ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவல் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி பிளாட்ஸ்ங்க நூற்றி எண்பது பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம் சிஎம்டி அப்ரூவ்டு ரேர் அப்ரூவ்டு வித் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பேங்க் லோன் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் பக்காவும் ஒரு ஏரியா அதை தெரியுது பாருங்கள் வீடுங்களா இது வந்து ஆக்சுவலாக மெயின் ரோடு நமக்கு ஆவடி பூந்தமல்லி பட்டாம்பரம்லேருந்து பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது ஏறினிங்கன்னா நம்ம சைட் எண்ட்ரன்ஸ்லேயே வந்து இறீங்களா அந்த போது பாருங்கள் பஸ்ஸு இந்த பஸ்ஸு தான் வந்து நமக்கு ஆவடி பூந்தமல்லி வந்து அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்ஸு பேக்கரிஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு நியர்பையில் இருக்குது கடை பால் கடை ஒரு பேசிக் என்னென்ன தேவை அப்படின்ட்டு எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்குது வாக்கப்டிஷன்ஸ்லேயே கிடைக்கலாம் இருக்குது ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பையில் இருக்குது எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஏ பாலிடெக்னிக் காலேஜ் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது நமக்கு ஜேஜிவி கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு விவேகானந்த வித்யாலயா இருக்குது நஸ்ரத் ஸ்கூல் இருக்குது நசரத் காலேஜ் இருக்குது ஸோ எல்லாம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நியர்பைலேயே இருக்குது ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பஸ்ஸஸ் கூட நமக்கு சைடு எண்ட்ரன்ஸ்லேயே வரும் பசங்களுக்கு ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இடம் வாங்கினா உடனே வீடு கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நிறைய இது சூப்பரான சைட்டுங்க நம்ம சைட்டு இருந்தே பட்டாவிரம் டைட்டில் பார்க் தெரியும் சென்னை அவுட்ரிங் ரோடு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு நமக்கு ரொம்ப நியர்பை த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல வரும் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் எல்லாம் நம்ம அவுட்ரிங் ரோடு ரொம்ப நியர்பைனால நம்ம சவுத் சைடு ஊருக்கு அடிக்கடி ஊருக்கு போகிற கஸ்டமர்ஸாக இருந்திங்கன்னா ஏறிங்கன்னா நம்ம ஹாஃப் அவரில் போய் கிலாம் பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டு இதே ஏரியாவில் நம்ம இப்போ லான்ச் பண்ணியது மூணாவது ப்ராஜெக்ட்டு இது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு மூணு வருஷம் முன்னாடி நம்ம லான்ச் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் கொத்தவங்க ஸ்கொயர் ஃபீட்டு இன்னைக்கு இதயத்தில் ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டு அப்போது நம்ம ஒரு ரெண்டு பிளாட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு ப்ளாட் வாங்கி வச்சுருந்ததுனா ப்ராஃபிட் எவ்வளோ ஒரு ப்ளாட் வாங்கினாலே நமக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்ச ரூபா ப்ராஃபிட் ரெண்டு வாங்கி ப்ளாட்டு இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு ரூபா ப்ராஃபிட்டு நீங்கள் பத்து ரூபா வச்சா போதும் இருபது லட்சரூவா நம்ம ப்ராஃபிட் வந்துருக்கும் சப்போஸ் அன்னைக்கு நம்ம வாங்க மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும் ஸோ இது தாங்க நம்ம இடம் வாங்கணுன்னு முடிவு மாட்டோன்னா சைட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வருஷம் ஆகவாக லேண்ட் ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வாங்கினா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் முப்பது லட்சம் அடுத்த வருஷம் வந்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திங்கன்னா நாற்பது லட்சம் மூணு வருஷம் கழிச்சு வச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் நாலு வருஷம் கழிச்சு வச்சிங்கன்னா ஐம்பது லட்சம் இருக்கலாம் அறுபது லட்சமாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பக்காவான ஒரு ரிசர்ச் ஏரியா சைட்டு நேரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் நாளைக்கு நாங்கள் இடம் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் பத்து அஞ்சு கழிச்சு நாங்கள் ரீசெல் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதாங்க நாளைக்கு நம்பர் ரீசேல் பண்ண ஆல்ரெடி நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு லீகல் கிளியர் டைட்டிலாக இருக்கும் பேங்க் லோன் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பெர்சென்ட்ஜ் லோன் பண்ணி கொடுக்கணும் அவைலபிள் பிளாட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது தௌசண்ட் டூ நிறைய பிளாட்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்குறது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் நேரில் வாங்க சைட்டு நான் இப்போ வந்தீங்கன்னா நல்லா ஆப்ஷன்ஸ் கோர்ஸ் ஃபீஸ் இல்லாமல் நல்ல ப்ளாட் எடுக்கலாம் கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் போகிறோம் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ